எல்லாருக்கும் வணக்கம். வந்த தலைப்புகளை சொல்றேன். குழந்தை வளர்ப்பில் தொடங்கி கோவிட்ல நல்லா இருந்துச்சு, சாதனை செய்தல், எங்கே நிம்மதி, பெண்ணின் பெருமை, தன்னம்பிக்கை, பேரின்பம், இன்றைய பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம், மனிதநேயம், நீயரானா, சொந்தங்கள், பெண் சுதந்திரம், மாமியார் மருமகள், சினம் தவிர்ப்பது. ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு தலைப்புக்குள்ளே ஒடுக்கலாம, கொண்டு வரலாம்னா சொந்தங்களுக்குள்ளே கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லாமே இந்த சொந்தங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த குழந்தை வளர்ப்பில் தொடங்கி அத்தனை விஷயமே கோளாறாக போனதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், எப்படி பிள்ளை வளர்க்குன்னு பெற்றவங்களை தவிர மீதி அவ்வளோ பேர் முடிவு பண்ணிடுவாங்க. ரைட்டு தானே? மாமியார் வீட்டு சைட்லேருந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க, வசம்பு கட்டணுமா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆள் உத்தரவு போடுவாங்க. வசம்பு கட்டக்கூடாது, எங்கள் பக்கம் பழக்க வழக்கலன்னு ஒரு பக்கம் வரும். இதெல்லாத்தையும் சேர்த்து இது அவ்வளோதையும் கலட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்ய டைப்பரை போடுன்றவாங்க டாக்டர். அப்போ எல்லா இடத்துலையும் சொந்தங்களுடைய தலையீடு என்பது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சமீப காலத்திலலாம் சொந்தங்கள் பற்றி பேசுகிறவதை ஒரு அச்சலிப்பாக பேச ஆரம்பிக்கிறோம். சொந்தக்காரங்கனாலே தொந்தரவு, காசு பணம் வேணும்னா மட்டும்தான் வருவாங்க, ஒரு அவசர ஆபத்துக்கு வர்றதெல்லாம் கிடையாது. முன்ன மாதிரி இப்போதெல்லாம் சொந்தங்கள் இருப்பதில்லை. இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் முன்ன மாதிரி சொந்தத்தோட பிரியமாக இருப்பதில்லை. நாங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கோம். எங்கள் மூத்தார் வந்தாங்கன்னா இன்றைக்கி நாங்களாம் எந்திரிச்சு நிற்போம், எங்கள் அப்பாக்கான அப்பச்சி பக்கம் நாங்கள் போகக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையாக, கடந்த கால உறவுகளை பற்றி பெருமையாக பேசுதல்ல வந்து பெரியவர்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குது. சின்ன காலம் இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி மதிப்பதல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தொடர்ச்சியாக இது மாதிரியான வசவுகள் விழுந்து கொண்டே இருப்பதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, கடந்த காலத்திலே உறவுகள் மரியாதையோடு இருந்தது, இப்போது இருக்கக்கூடிய உறவுகள் ஏனோ தானவென்று இருக்கிறது, ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது, உயிர்ப்பு இல்லாமலும் உண்மை இல்லாமலும் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அதுக்கு யார் காரணம்னு ஒரு கேள்வி இருக்குது. திடீர்னு ஒரு பிள்ளை 17 வயசில் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்துக்கிறதுக்கு அது மட்டும் காரணம். ஆனால் 17 வயசுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை நாம் நினச்சபடி நடந்துக்கலைன்னா நாம் வளர்த்தது தான் காரணம் இல்லையா? அப்போ நேராக 17 வயசில் பொத்துன்னு மாடியிலேருந்து குதித்து ஒரு பிள்ளை தப்பு பண்ணால் மட்டும்தான் அந்த பிள்ளையை நீங்கள் பேச முடியும். கடந்த சில வருடங்களில் நமக்குள்ளே நிறைய விஷயங்களில் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் குழந்தை வளர்ப்பு, ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறத தொடங்கி, ஒரு குழந்தை எப்படி நடத்தணுங்கிறத தொடங்கி, இப்படி செய்யலாமா இப்படி செய்யக்கூடாதா அப்படிங்கிற வரைக்கும் எண்ணற்ற குழப்பங்கள் கடந்த 20 ஆண்டுகள் இருந்திருக்கு. அதனால தான் பிள்ளைகள் ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு இப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு அப்படி இருக்கணும். முதல் முக்கியமான விஷயம், நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்முடைய பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். இதானே முதல் பிரச்சனை. குழந்தைகளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பிள்ளைகள் சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய முதல் பிரச்சனை. ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டால், இந்த கலாச்சாரத்தை ஒருங்கே காப்பாற்ற வேண்டும்னு சொன்னவங்களாம் ஒரே இடத்துல இருந்தீங்க. இன்றைக்கி பிள்ளைங்க உலகம் முழுக்க இருக்கிறானுங்க. நீங்கள் பழகின ஒரே ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு ஒரு குழந்தையால் இருக்க முடியாதுங்கிற யதார்த்தமே நமக்கு புரியுறதே கிடையாது. அவன் 50 கிலோமீட்டர் தானா கலாச்சாரம் மாறிடும், 100 கிலோமீட்டர் தானா கலாச்சாரம் மாறிடும். அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா பேசக்கூட மாட்டாங்க. ரைட்டா? ஆள் இல்லாத ஊரில் இருக்கிறவன் அடிக்கடியாக பேசிக்கிட்டு இருப்பான். உள்ளூருக்கு பிள்ளையே ஒரு நாளைக்கு 7 தடவை ஃபோன் பண்ணுது. அமெரிக்காவில் இருக்கவன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணுறான். அவன் கலாச்சாரம் அவ்வளவு தான். அப்போ இடத்தை நீங்கள் நகர நகர இடத்தை விட்டு மூவ் பண்ண மனிதனுடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகிப்போச்சுப்பா அப்படின்னா, சொந்தமாக இருந்தால் தொந்தரவு பண்ணாமல் இரு. நீ சொந்தமாக இருக்கணும், ஆனால் தொந்தரவு செய்யக்கூடாது. மாமனாக இருக்கணும், சீர் செஞ்சுட்டு போயிட்டே இரு. அத்தைக்காரியாக இருக்கணும், மோதிரம் வச்சுட்டு போயிட்டே இரு. அத்தாச்சியா கல்யாணத்தில் பார்த்தியா ஒரே கலரில் புடவை பட்டணமா ஒரே குடும்பம்னு காட்டணுமா போயிட்டே. அண்ணன் தம்பியா அவசரம் நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா போ, கண்டதில் நீ தலையிடாத. இப்படி ஒரு லிமிட்டேஷனை நம்ம கொண்டு வந்து வச்ச பிறகு சொந்தமாக இருந்ததெல்லாம் தொந்தரவாக மாறிப்போச்சு. ஒரு காலகட்டத்தில் சொந்தத்துக்கு உரிமையும் இருந்துச்சு, பொறுப்பும் இருந்துச்சு. இப்போ சொந்தத்துக்கு பொறுப்பு மட்டும்தான் இருக்குது, உரிமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இருந்த உரிமைகள் உங்கள் பிள்ளைகள் மீது யாருக்கும் இப்போது கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு சித்தப்பாவுக்கு ஒரு பிள்ளையின் மீது அதீதமான உரிமை உண்டு. அவன் நினச்சபடியெல்லாம் முடிவிட்டிட முடியாது. அப்பா கூட விட்டுவார், கண்ணா அப்படின்னு இப்படி கிராஸில் விட்டு அடிச்சுட்டு வந்தானா செவிலில் ஓங்கி சித்தப்பையன் ஓங்கி அரைஞ்சு போடுவான், குடும்ப கௌரவம்டா அப்படின்னு அடிப்பாரா இல்லையா? இப்போ கை வைக்க முடியுமா? நான் பெற்ற பிள்ளையை நானே அடிச்சதில் அவர் எப்படி அடிக்கலாம்னு அண்ணி ஸ்டார்ட் பண்ணிடும், ஸ்டார்ட் பண்ணார்னா சோழி முடிஞ்சிடும். அப்போ குழந்தைகளை நீங்கள் சொந்தத்துலேருந்து விலக்கி வைக்க வைக்க உங்கள் பண்பாடும் கலாச்சாரமும் அவர்களுக்கு போய் சேரப்போகிறதே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நீ சொந்தமாக இருக்கியா நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா, ஆனால் உரிமை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் வளரக்கூடிய பிள்ளைகள் எது உண்மை என்றும் எது பொய் என்றும் புரியாமலே தான் வளருவாங்க. நீங்கள் வளர்ந்த சூழலில் பொறுப்பும் உரிமையும் ரெண்டும் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிள்ளைக்கென்று ஒரு உலகமே இல்லை, அவங்க தனிச்சிருக்காங்க. பாக்கியில் தான் பெரிய கூட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. யார் மீதும் அவர்களுக்கு உரிமையும் இல்லை, உறவும் இல்லை, யாரும் அவர்கள்ட்ட நெருங்கவே முடியாது. அந்த இரண்டு பேரை தவிர பெரிய அளவுக்கு பிள்ளையிடம் உரிமை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு இல்லையா? மாமங்கார ஒருத்தர் இருப்பார், அதே சித்தப்பா செவிலில் அரைஞ்ச உடனே பஜாரில் அப்படியே போயிட்டு மாமா கடைக்கு போவான், பாத்திர கடை வச்சிருப்பாப்புல. போன உடனே பார்த்த உடனே மாமா கேட்டுவார், ஆனால் அவங்க சித்தப்பனை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. ஏன் இல்லை, இந்த பக்கம் கண்ணை வீங்கிருக்கே பார்த்தாலே தெரியுது. அவங்க ஒரு கிறுக்கு போயிலுக்கு மாப்பிள்ள, ஒரு ஸ்டைல் பண்ணால் கூட அடிப்பாங்க. நீ வா மாப்பிள்ள நந்தால் டீ வாங்கி கொடுப்பான். ஒரே ஸ்டைலுக்கு சித்தப்பன் செவிலில் விடுவான், அதே ஸ்டைலை கை தட்டி மாமாங்காரே போண்டா வாங்கி கொடுப்பான். விளையாடுவதற்கு உறவு, கண்டிப்பதற்கு ஒரு உறவு. சித்திக்காரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அத்தக்காரங்க கறி மீன் சமைச்சு போடுவாங்க. கொண்டாடுவதற்கு உறவு, திட்டுவதற்கு ஒரு உறவு. ரகசியத்தை சொல்வதற்கென்று ஒரு உறவு. அவசிய விஷயத்தை மட்டும் பேசுவதற்கென்று ஒரு உறவு. அந்தரங்கத்தை மட்டும் பேசுவதற்கென்று உறவு. இப்போ எல்லா உறவும் ப்ரோ.
பிடிச்சுக்கிட்டாங்க. பூரா பையனும் இப்போ எல்லாரையும் ப்ரோங்கிறான், யாருக்கு என்ன உறவுனே தெரியல. அத்தை மகன் மாமா மகன் அம்புட்டு பேரே அண்ணேங்கிறாங்க. பார்க்குற பூரா பையனும் அண்ணேங்கிறான், பார்க்குறவனெல்லாம் தங்கச்சிக்கலாம். இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுங்கிறது இப்போ தான் ப்ரூவ் ஆகுது, முறையே இல்லை. அத்தை அத்தாச்சி ஒன்றும் கிடையாது. இப்போ எதுக்கு இவங்க யாருன்னு கேட்டு குழப்பிக்கிட்டு போனேன், அண்ணேன்னு சொல்லு. மூத்தவெல்லாம் அண்ணே, சின்னவெல்லாம் தம்பி. சோழி முடிச்சுட்டு போயிருங்கடா. அப்போ தெர் இஸ் நோ கனெக்டிவிட்டி பிட்வீன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நாமளும் அதை பெரிய அளவுக்கு எஜுகேட் பண்ணுறதே கிடையாது. இன்னார் 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 நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் தொந்தரவு என்று நினைக்கிற உறவு என்பதே தொந்தரவு தான். ஒவ்வொரு உறவும் ஒரு தொந்தரவோடு சேர்ந்து தான் அது ஒரு பேக்கேஜில் தான் வரும். அது வந்து இங்கே உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும்ல, சம்மர் ஆஃபர், ஆடி தள்ளுபடி ஆஃபர் மாதிரி வெறும் ஃபெசிலிட்டி மட்டும் தந்தால் அதுக்கு பேர் உறவு கிடையாது. உங்களுக்கு பொறுப்போடு இருக்கக்கூடிய உறவு தனக்கென்று சில உரிமைகளை எதிர்பார்க்கும், அது அந்த உறவுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். ஆனால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலச்சிக்கல்ல நீ உறவாயிரு பிரச்சனை இல்லை, ஆனால் என் விஷயத்தில் தலையிடாதன்னு நீங்கள் தள்ளி வைக்க 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 என்னாச்சுன்னா, பூரா பயில் ஒதுங்கி போயிட்டான். யார் நல்லது கிட்டது நாமளே சொல்கிறோம். ஒதுக்கி வச்சது நாம தான், தள்ளி வச்சது நாம தான், சேர்ந்துக்கலைன்னு சொல்கிறது நாம தான். ஏன்னா உறவு தொந்தரவாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், எல்லா உறவையும் ஒரே நேர்கோட்டு கீழே கொண்டு வர பார்க்குறோம். அத்தை உறவு வேறு, சித்தி உறவு வேறு, மாமனார் உறவு வேறு, மாமியார் உறவு வேறு, ஓப்படியா உறவு வேறு, நாத்தனார் உறவு வேறு, கொழுந்தியா வேறு, கொழுந்தன் வேறு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் ஃப்ரெண்டு மாதிரின்னு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா. உலகத்திலே பெரிய ப்ராடு வேலை ஃப்ரெண்டாக்குறது தான். ஏன்னா அதை வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ அந்த உறவை கையாளுவதற்கான கமிட்மெண்ட் பண்ணுறது இருக்குது தான். நமக்கு கமிட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது. நான் கமிட்மெண்ட் எடுத்துக்க தயார் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கமிட்மெண்ட் இல்லாமல் எப்படி இருக்கும், உறவுனா கேள்வி கேட்க தான் செய்யும். கேள்வி கேட்காத உறவுகளாக பழக்கிறீங்க. அதுவும் பார்த்தாங்கன்னு எங்களுக்கெலாம் வேறு என்ன சொல்லி கொடுத்துப்படி, உங்கள் சித்தப்பை எப்படி, உங்கள் அத்தை எப்படி, உங்கள் மாமன் எப்படி, பூரா பேர் மோசமானவன் ஒரு தண்டி சேராது, ஒரு தண்டையும் சேராது. அப்புறம் எப்படி ஒரு தண்டையும் பேசுவான், நல்லது கெடுது போனால் யார்ட்டையும் பேசக்கூட மாட்டேங்கிறான், போன நோண்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க யார்ட்டையும் பேசாதீங்கன்னு, வம்பு தூட்டுவான், உரண்டையில் தூட்டுவான், பிரச்சனை எழுத்துட்டுவான்னு சொல்லிட்டு. அப்போ நாத்தனார் உறவு நுட்பமான உறவு, மாமியாரை விட இன்றைக்கி பெரிய பிரச்சனை. போன வாரம் கூட நீயான நாளில் வந்துச்சு, நாத்தனார் தான் நவீன மாமியாரா அப்படின்னு ஒரு ஷோ பண்ணாங்க, பிச்சுக்குது ட்விட்டரில் ட்ரெண்டிங். நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை பெருசாக பேசணும் அப்படின்னு கேட்டால் அந்த உறவு எப்படி கையாளுதுன்னு தெரியல. நீங்கள் எனக்கு அக்கா மாதிரின்னு முடிச்சுப்படுறோம். ஓப்படியா, ஒரே வீட்டுடைய இரண்டு மருமகள்கள் அவங்களுடைய பேர் ஒத்துமையாக இருக்குதுங்கிற ஒரு நுட்பமான உறவு. அந்த உறவையும் அறிவையும் சொல்லித்தர நீங்கள் மிஸ் பண்ணதுடைய விளைவு தான் இன்றைக்கி பிள்ளைகள் தனியால் உட்காந்துருக்காங்க. ஏடா வந்த இடத்துல எங்களை வாழ்த்தி நாலு வார்த்தை பேசுகிறேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறேன், நீங்கள் திட்டினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்ககிட்ட நல்லவன் பேர் எடுக்கிறதுலாம் நான் வரல. நான் நல்லவனாக இருந்தால் போதும்னு நினைக்கிற ஆள்னா கேட்கும்போது இங்கே கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி கரெக்டாக தான் சொன்னானு உங்களுக்கு தானாக தெரியும், அப்போ புரிஞ்சால் போதும். அப்போ நம்ம அடைகாக்க வேண்டிய அவசியம் அறிவே இல்லை, உறவுகளை.